வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சியை பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெல் ஐகானை கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் ஒரு ஐ போட்டு விட்டுருங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. வா நிகழ்ச்சி போகலாம். தொடர்ச்சி இப்போ பிறந்த தேதி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, நீங்கள் 4ஆம் தேதி பிறந்தவரா, நீங்கள் ஆங்கில தேதி 4ஆம் தேதி பிறந்தவரா, உங்கள் குணநலன் எப்படி, படிப்பு எப்படி, தொழில் எப்படி, யோகம் எப்படி எப்படி பார்த்துடலாமா. நீங்கள் 4ஆம் தேதி பிறந்தவரா ஆங்கில தேதியில். பொதுவாக குணநலன் பார்க்கும்பொழுது, குணநலன்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரனிங்க, உங்களை யாரும் பிடிச்சிக்க முடியாது. இந்த ஊரில் சமத்துன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ரொம்ப சமத்தாக இருப்பீங்க. நினைத்ததை நடத்தியே முடிப்பவர்கள் நீங்கள், சாதிக்க பிறந்தவர்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இதெல்லாம் ப்ளஸ்ஸு சார். மைனஸ்ஸு சொல்லணும்ல, அவசரமாக முடிவு எடுப்பீங்க, டக்கு டக்குனு முடிவு எடுத்து அது அவசரங்கிறது என்னமோ மாதிரி அள்ளித்தள்ளித கோலம் மாதிரி போயிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாரும் பிடிக்க முடியாது, பார்த்துக்கிட்டுங்க. படிப்பு சார், இன்ஜினியர் படிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்த படிக்கலாம், மின்னியல் சம்மந்த படிக்கலாம் வந்துட்டு, அது மாதிரி பொறியியல் சம்மந்த அனைத்துமே படிக்கலாம், பார்த்துக்கிடுங்க. நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மெக்கானிக்கெல்லாம் ஃபுல்லாக படிக்கலாம். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா, 4ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 4, 3, 6, 5 அதிர்ஷ்ட எண்கள். 4, 3, 6, 5 பகை எண்கள் பார்த்திங்கன்னா, 1, 9 பகை எண்கள். 1, 9 பகை எண்கள் சார். அதிர்ஷ்ட நேரம் சார் கேட்பீங்க, லக்கி கலர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, பச்சை மற்றும் ஆரஞ்சு. பச்சை மற்றும் ஆரஞ்சு சார். ஹெல்த்து உடல்நலத்தை பொறுத்தவரையில் மன சஞ்சல் அடிக்குறதாக இருக்கும். திடீர் மனம் வந்து நல்லா மூடாக இருப்பீங்க, திடீர் பண்ண ரெண்டு மூட விட்டாயிருச்சு சொல்லுவீங்க. உடல் சூடு கொஞ்சம் இருக்கலாம், பார்த்துக்கிட்டுங்க. காலில் கொஞ்சம் வலி இருக்கலாம், இந்த குதிகால் வலி, முட்டு வலி, இந்த மாதிரி நிறைய வரலாம், பார்த்துக்கிட்டுங்க. உரிய மருத்துவசனை எப்பவுமே எடுத்துக்கிடுங்க. உணவு கட்டுப்பாடு மிக அவசியம், பார்த்துக்கிடுங்க. சார் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரம் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணலாம், விற்பனை பண்ணலாம், இண்டஸ்ட்ரி புறம் வைக்கலாம், பார்த்துக்கிடுங்க. ஈவி சம்மந்தப்பட்ட, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, ஹீட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் தாராளமாக பண்ணலாம். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. செல்ல ஸ்டிப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள், 94, 431, 65, 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு குறிச்சிக்கிடுங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்பில் பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாராட்சி விநாயகர் கோவில் வீட்டுக்குள்ளே இருக்க பாருங்கள். ஏறத்தால 5 வருஷம் ஆச்சு. அங்கே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம், திசை மாறிய தெற்கு பார்த்த விசாராட்சி விநாயகர் கும்பிட்டுக்கலாம். சார் வர நேரம்ல அக்கௌண்ட் நம்பரில் பேமெண்ட் போட்டு, கூகுள் பேயில் பேமெண்ட் போட்டு கூட, வாட்ஸ்அப்பில் ஜாத்திரமே ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள், அந்த வாய்ப்பு இருக்குது. வெப்சைட் ஒன்றுக்கு போட்டு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம்.